2018 அன்று ஈரோடு மாவட்டம் சோலார் மணல் மார்க்கெட்டில் மணல்லாரி வைத்து தொழில் செஞ்ச தட்சிணாமூர்த்தி என்பவரை கந்து வட்டி கொடுத்தவர்கள் தரக்குறைவாக பேசி அவமானப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டியதால் அன்று இரவு அங்கிருக்கின்ற மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காவல்துறையினர் கண் துடைப்பிற்காக வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்டு லாரியை அவரிடமிருந்து பறித்து சென்ற ஓட்டுநர் ஜெகதீசனை மட்டும் பெயரளவு கைது செய்துள்ளார்கள். மற்ற பிரதான கந்துவட்டிக்காரர்கள் ஜவஹர், முருகன் என்ற முருகேசன், சித்தேஸ்வரன் ஆகியோரை இதுவரை கைது செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக கந்துவட்டிக்காரர்களுக்கு ஆதரவாக ஈரோடு காவல்துறை செயல்பட்டு வருவது கண்டிக்கத்தக்கது. எனவே உடனடியாக இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுகிறோம். தவறும் பட்சத்தில் இது சம்பந்தமாக ஈரோட்டில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம். போன்ற கந்துவட்டி கொடுமைகளால் லாரி உரிமையாளர்கள் தற்கொலை செய்து தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசு உடனடியாக இதில் தலையிட்டு லாரி உரிமையாளருக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க கேட்டுக்கொள்கிறோம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.